பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜெபம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நாம் ஜெபித்து நாம் துவங்க இருக்கிறோம். நம் எல்லாரும் கண்களை மூடி பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்கும்படியாக அன்பு தகப்பனே, அப்பா, எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறவரே, மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறவரே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிழ்ச்சியான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த போதனை மற்றும் ஜெபம் இந்த நிகழ்ச்சியை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வல்லமையில் நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் பாடும்போது உம்மை ஆராதிக்கும் போதும் கர்த்தர் மகிமைப்படுவீராக தகப்பனே. வேத வசனங்களை தியானித்து கற்றுக்கொள்ளுகிறதான நேரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய உன்னதமான நாமம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எழுந்தருளும், பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே தருகிறோம். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹலலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவராகவே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். ஆதி அந்த மற்ற தேவனே, அல்பாவுமேகா என் ஜீவனே. ஆதி அந்த மற்ற தேவனே, அல்பாவுமேகா என் ஜீவனே. தூதர் போற்றும் தூய தூயனே, நீதி சர்வ ஞானமுள்ளோனே. தூதர் போற்றும் தூய தூயனே, நீதி சர்வ ஞானமுள்ளோனே. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பாவமாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவமாத மக்களே துயா. பாதகர் எம் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் எம் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர்.
ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீ, நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவீ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்ல ஆவி மாறி ஊற்றுவீ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், நாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானுடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர், தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். அல்லேலூயா. அப்படி எல்லார் கண்களை மூடி தேவனுடைய முகத்தை நோக்கி நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் மைகாவும் ஆனவரே, அப்பா முந்தினோரும் பிந்தினோருமா இருக்கிறவரே, மக்கு ஸ்தோத்ரோம், ஸ்தோத்ரோம், ஸ்தோத்ரோம். நீ பெரியவர், நீ பெரியவர். வானங்களையும் பூமிகளையும் உண்டாக்கி அரசாளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பெரியவர், நீ பெரியவர். தேவாலயத்திலும் பெரிய தேவனாயிருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனிலும் பெரிய தேவன், யோனாவிலும் பெரிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரங்களில் செலுத்துகிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறேன் காட்டிலும் அப்பா நீ பெரியவர், நீ பெரியவர். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் நீ பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பரிசுத்த, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த. அப்பா நீங்க பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தர்காய் அழைத்த தேவனே, மக்கு ஸ்தோத்ரோ, ஸ்தோத்ரோ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளுக்கு வாசம் செய்கிற தேவரே நீ பரிசுத்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் பரிசுத்த கேருபீன்கள் மத்தியிலே அப்பா சூத்திரம் கர்த்தாவே அவர்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடின போது தகப்பனே உம்முடைய மகிமை பூமி எங்கும் நிறைந்திருந்தது போல கர்த்தாவே உம்மை ஆராதிக்கிற அந்த வேளைகளிலே தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுகிற கிருபைகளுக்காய் மக்கு ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஹல்லேலூயா 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 எங்கள் பாளையத்தின் நடுவிலே உலாவுகிற எங்கள் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்ரோ எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே எங்களுக்குள்ளே உலாவுகிறவரே உமக்கு ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஹல்லேலூயா 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 ஓரி பல தூரமல வரக தூர பலம சகதல வர பலமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ ஹல்லேலூயா நீ நல்லவர் நீ நல்லவர் உம்முடைய கிருபை எங்கென்றென்றும் உள்ளதே ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களை காண்கிற தேவன் நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன் நீர் எங்களை சிறப்படுத்துகிற தேவன் நீங்க எங்களை அப்பா சூத்திரம் விடுவிக்கிற தேவன் தகப்பனே ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இம்மட்டும் உதவினை எபினேசரே ஹல்லேலூயா 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 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதிக்கு பாத்திராய் இருக்கிறவரே தூயாதி தூயவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா 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 ஓரி பல தூரமல வரக தூரபலம சகதுல வரகலந்தரமா ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா உலகத்தில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவா ஹல்லேலூயா 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 நம்மை மட்டுமாய் நடத்தி வருகிற எபினேசராய் இருக்கிறவருக்கு ஆமன் சூத்திரங்களை ஏறிடுவோம் ஹல்லேலூயா 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 நீ நல்லவரப்பா நீங்க பெரியவர் நீங்க உயர்ந்தவரப்பா நீங்க சிறந்த தேவன் தகப்பனே எங்கள் வாழ்விலே நன்மைகளை செய்கிற தகப்பனாய் இருக்கிறீரே அதற்காக எமக்கு சூத்திரமப்பா 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 ஓ ரீபாலா தூரபாலமா சகதுலபார கலந்த ராமலவரபலபா ஹல்லேலூயா 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 தகப்பனே மக்கு ஸ்தோத்திரமப்பா சூத்திரமப்பா சூத்திரமப்பா எங்கள் வாழ்விலே நீங்க பெரியவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரமப்பா சூத்திரமப்பா தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவன் தகப்பனே ஹல்லேலூயா 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 சூத்ரம் 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 நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் சூத்ரம் 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 இம்மட்டுமாய் பாடி ஆராதிக்க தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 தொடர்ந்து நடைபெறுகிற போதனைகளும் ஜபங்களை ஆஸ்வதிக்கப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துறீங்கள் பரலோக பிதாவே
இந்த மன மகிழ்ச்சியான இந்த நாளிலே அப்பா சூத்ரு எங்களுக்கு தந்து அப்பா பாக்கியத்திற்காய் சூத்ரு உமையை பாடி ஆராதிக்கவும் கத்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கத்தாவே, எங்களுக்கு கிருபி தந்த கீவுகளுக்காய் உமக்கு சூத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. சூத்திரம் தொடர்ந்து நடைபெறுகிற போதனை மற்றும் ஜபங்களை ஆஸ்வதிப்பீராக. எங்கள் தலைமை போதனை உமது கரத்தில் எடுத்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் தகப்பனே. அப்பா அந்த போதனைகளை நாங்கள் கேட்டு அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்மை அறிகிற அறிவிலே அப்பா நாங்கள் வளர கிருபை தாரும். எல்லாவற்றிலும் கரத்திலே தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வசனத்தின் போதனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கவும் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. இன்றைய தினம் வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருந்த நேஷனல் லாக்டவுன், தேசிய முழு அடைப்பு மே மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே நாம் தொடர்ந்து இன்னும் ஒரு 3 வாரங்கள் கூட இந்த நிலையில் வாழ வேண்டியதாக இருக்கின்றது. ஆனாலும் சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நமக்கு அமைதலாக இருக்க தந்திருக்கின்ற நாட்களை இன்னும் நல்ல முறையில் பயன்படுத்தி இனிவரும் நாட்களுக்கு கிறிஸ்துவுக்குள் நல்ல சாட்சிகளாக நாம் எழும்பி பிரகாசிக்க ஆயத்தமாக வேண்டும். உழைக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த காலகட்டத்தில் தங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை வீட்டில் விட்டுவிட்டு இரவும் பகலுமாய் உழைத்து கொண்டிருக்கிறவர்களை நாம் அனைவரும் நினைத்து அவர்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த பொல்லாத நிலவரம் சீக்கிரம் மாறி தேவன் செய்ய நினைத்த கிரியைகளும் சீர்திருத்த கிரியைகள் நன்மையான கிரியைகள் அநேகம் தேவன் நினைத்திருப்பார். அவர் நம்மை போல கோபம் வந்து என்னதோடும் செய்கிறவர் அல்ல. அவருடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துவதில் ரொம்ப கவனமாக ரொம்ப கால்குலேட்டிவாக செய்வார். பைபிள் சரித்திரம் முழுவதிலும் அதை படிக்கிறோம். நமக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் தேவன் செய்ய நினைத்தவைகள் தடையில்லாமல் நடக்கட்டும். அதே வேளையில் இந்த ஆபத்து சீக்கிரமாய் கடந்து போகட்டும். அப்படி ஜெபிப்போம். திடன் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதி என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதி. 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலன் பவுலை கொண்டு இந்த வசனம் இப்படியாய் கூறப்பட்டுள்ளது. 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இங்கே நீதி உள்ள நியாயாதிபதி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் வாழ்வில் செய்த கிரியைகளுக்கும் அனைத்துக்கும் தக்க நீதி உள்ள நியாய தீர்ப்பை வழங்குவார், பிரதிபலன்களை தந்தருளுவார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் கூட எபிரேயர் 12:23 பார்க்கிறோம்.
யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் என்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன், முழு மனுக்குலத்துக்கும் நியாயாதிபதியாக தேவன் இருக்கிறார். மீகா 5:1 இஸ்ரவேலுடைய நியாயாதிபதி என்று இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறார். இயேசு உலகத்தில் மனிதனாய் வருவதற்கு முன்னமே மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். இயேசு சிலுவையிலே பட்ட சிலுவை பாடுகளிலே பட்ட ஒரு பாடு கோலினால் அவரை அடித்தார்கள். அதை அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்ந்த மீகா தீர்க்கதரிசி சொல்றார், இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் அடிப்பார்கள். அது அப்படி நிறைவேறிட்டு எல்லா தீர்க்க தரிசனங்களும் வேதத்தில் சொல்லி இருக்கிறவை அப்படியே நிறைவேறுகிறது. அப்ப இஸ்ரவேலின் நியாயாதிபதி என்று அந்த வசனத்தில் இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது யாக்கோபு நிருபம் 5:9 இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாவருக்கும் நியாயாதிபதி, அவர் இஸ்ரவேலின் நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று பார்த்தோம். அவர் இப்பொழுது வாசல் அருகே நிற்கிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவர் சீக்கிரமாக முழு மனுக்குலத்துக்கும் நியாய தீர்ப்பு அருளப்போகிறார் என்பதை சொல்லுகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி என்கிற விஷயத்திலே நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக, ஏன் நியாயம் தீர்ப்பார் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி? ஏன், வை, எதுக்கு இந்த நியாய தீர்ப்பு? ஏன் இந்த நியாய தீர்ப்பு இயேசு செய்கிறார்? மனுஷன் அவன் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே, இவர் ஏன் நியாய தீர்ப்பு செய்கிறார்? அந்த கேள்வி சிலருடைய உள்ளங்களில் எழும்பலாம். ஒரே ஒரு வசனத்திலிருந்து ஒரு பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். கொலோசையர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துறைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வசனத்தை கவனியுங்கள், எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கென்று, ஃபார் ஜீசஸ், எல்லாமே இயேசுக்காக, இயேசுக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது, இயேசுவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. பிதாவானவர் இயேசுவை கொண்டே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இயேசுக்கென்று அல்லது இயேசுக்காகவே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எதெல்லாம்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகல வஸ்துக்கள். பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்கோ, தூதர்களானாலும் சரி, வேற அங்குள்ள காரியங்களானாலும் சரி, பூலோகத்தில் என்னெல்லாம் இருக்கிறது, மனுஷர்கள், பூமியில் உள்ள சகல காரியங்கள், மரம் செடி கொடிகள், மிருக ஜீவன்கள், மலைகள், சமுத்திரங்கள், எல்லாம் எல்லாம் எல்லாம், காற்று, நீர், நெருப்பு, எல்லாம் இயேசுவுக்காக, இயேசுவுக்குள், இயேசுவை கொண்டு சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னும் இந்த பரலோகத்திலும் பூலோகத்திலும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்கள், பூலோகத்தில் கூட காணப்படுகிற அளவுக்கு மனிதன், மிருகம், மலை, கடல், நிலம், நீர், நெருப்பு எல்லாம் இருக்கு. அதே வேளையில் காணப்படாத நிலையிலும் காற்று போன்றவைகள் இருக்கின்றன. எல்லாம் இயேசுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலும் அது போலதான். இங்கிருந்து நாம பரலோகத்தை காணவில்லை,
நாம் காணாத அவைகளும் இயேசுவுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அவருக்காக எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எல்லாம் அவர் விருப்பப்படி நடக்க வேண்டும். பூமியில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் இயேசுவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்றால் கட்டாயமாக எல்லாமே அவர் விருப்பப்படி நடக்க வேண்டும், இயேசுவின் விருப்பப்படி நடக்கும். மனுஷர்கள் இயேசுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவினாலே அல்லது இயேசுவை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவை நமக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், ஃபேக்ட் இஸ் ஃபேக்ட், உண்மை உண்மைதான். கிறிஸ்து இயேசுவினாலே தான் சிருஷ்டிப்பு, கிறிஸ்து இயேசுக்குள்ளே தான் சிருஷ்டிப்பு, கிறிஸ்து இயேசுக்காகத்தான் சிருஷ்டிப்பு. மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், இயேசுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தெளிவா இருதயத்தில் பதியட்டும். அப்போ மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயேசுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். அப்ப நீ பிரியமா வாழ்ந்தியா இல்லையா என்பதை அவர் கணக்கு கேட்பாரா மாட்டாரா? நியாயம் தீர்ப்பாரா தீர்க்க மாட்டாரா? அதுதான் நியாய தீர்ப்பு. உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், நான் உண்டாக்கின பூமியிலே, நான் உண்டாக்கின மனிதனே, உனக்கு கொஞ்சம் வருஷங்கள் வாழ்வதற்கு கொடுத்தேன். நான் எதற்கு உன்னை படைத்தேன், எதற்கு உனக்கு இந்த வாழ்நாளை கொடுத்தேன், எதுக்கு இந்த சௌகரியங்கள் எல்லாம் உனக்கு பூமியில கொடுத்தேன், அதை நீ சிந்திக்க வேண்டுமா வேண்டாமா? நீ படைக்கப்பட்ட நோக்கத்தை நீ கண்டுபிடிக்க வேண்டுமா வேண்டாமா? அதுக்கு தக்கதாய் வாழ வேண்டுமா வேண்டாமா? அப்போ நிச்சயமாக உத்தமர்கள் யார் என்று விளங்க பல சோதனைகளை மனித வாழ்வினூடாய் அனுப்புகிறார். இந்த ஒவ்வொரு டெஸ்டும் ரிப்போர்ட் இருக்கிறது. கடைசியிலே அவர் குறித்த வேலை வரும்பொழுது கணக்கு பார்ப்பார், நியாயம் தீர்ப்பார். இது உண்மை. ஆகவே ஏன் நியாய தீர்ப்பு என்று கேட்டால், நாமாகவே உருவாகி நாமாகவே வாழ்ந்து விடவில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்காக அந்த தேவ நோக்கத்தோடு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இந்த வாழ்க்கை, அது போல வாழ்க்கை அவர் தந்தது, வாழ்வதற்கான சகலமும் அவர் தந்தது, எல்லாமே அவருக்குரியது, நமக்கு தந்திருக்கிறார். அப்போ அதை நம்ம எந்த படி பயன்படுத்தி எப்படி வாழ்ந்தோம் என்பதை குறித்து கணக்கு பார்த்து நியாயம் தீர்க்கிறார். மனித வாழ்வு மனிதன் கையில் இல்லை, மனித வாழ்வு இயேசு கிறிஸ்து உண்டாக்கி தந்தது. எனவே இயேசு கிறிஸ்து இடத்தில் அதற்கு கணக்கு ஒப்புவிக்கணும், அவர் நியாயம் தீர்ப்பார். ஒவ்வொருவரும் கவனிக்கணும். குடும்பம் இயேசு தந்தது, எத்தனை பேர் விரும்பியும் குடும்பமாக முடியல. இயேசு தந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் எப்படி நடந்துகிட்டீங்க? நியாய தீர்ப்பு உண்டு. இயேசு தந்த ஒரு சமுதாயம், எவ்வளவோ அனுகூலங்கள் நன்மைகள். இயேசு தந்த ஒரு வேலை வாய்ப்பு, இயேசு தந்த பிள்ளைகள், எல்லாமே யோசித்து பாருங்க. நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போக போறதும் இல்லை, எல்லாமே இயேசு தந்தது, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டது. பெற்றுக்கொண்டதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகவே கரெக்டாக தேவ பயத்தோடு, தேவ சித்தமும் திட்டமும் அறிந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் சரியான முறையில் வாழ வேண்டும். அப்பொழுது நாம் நியாயந்திருக்கப்படும். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும் என்று பைபிள் சொல்லுகிறது. நாம் ஒன்றும் யோசிக்காம கிடைத்ததுடா வாழ்க்கை, கண்டதுடா சுகம், அப்படி வாழ்ந்தா கடைசியில பெரிய ஏமாற்றமா முடிஞ்சோம். அவர் கொண்டு நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது என்ன செய்ய முடியும்? சரி, ஏன் நியாய தீர்ப்பு என்பதை பார்த்தோம். இரண்டாவது, எப்போது நியாயம் தீர்ப்பார்? வென், எப்போது நியாயம் தீர்ப்பார்? அதை குறித்து பார்க்கலாம். ரெண்டு விதமாக, ரெண்டு சமயங்களில் நியாயம் தீர்க்கிறார்.
ஒன்று, சிலருடைய வாழ்க்கை பயணத்திலே குறுக்கிட்டு நியாயந்திருக்கிறார். ஒரு பட்டணத்தின் போக்கிலே, முழு உலகத்தின் போக்கிலும் திடீரென்று குறுக்கே அவர் சில கிரியைகளை செய்து சில நியாய தீர்ப்புகளை நடப்பிக்கிறதை பார்க்கின்றோம். அடுத்து இறுதி நியாய தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட், அது ஒன்று நியமித்திருக்கிறார். அது எல்லாருக்கும் ரெண்டு வேளைகள் மிக முக்கியம். ஒன்று, மனித வாழ்க்கை ஓட்டத்திலே உலகத்தின் போக்கிலே அவருக்கு ஒரு குறித்த வேளை வருகிறது, வந்த உடனே குறுக்கிடுகிறார். பைபிளில் பல சந்தர்ப்பங்கள் அப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது உலக சரித்திரத்திலே. அதை முதலாவது பார்க்கலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். ஆதியாகமம் 6:5 அக்கிரமம் பூமியிலே பெருகின போது என்று சொல்லியிருக்கு. திடீர்னு தேவன் குறுக்கிட்டு முழு உலகத்தையும் ஜலப்பிரளயத்தினாலே அழித்தார். பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு உண்டாயிற்று அன்றைக்கு நோவா காலத்திலே. அதுக்கு ரீசன் பைபிள் சொல்லுகிறது, அக்கிரமம் பூமியிலே பெருகின போது. அக்கிரமம் என்றால் ஒழுங்கற்ற வாழ்க்கை முறை, தேவன் வைத்த குடும்ப ஒழுங்குகளை சிதைப்பது, சமூக ஒழுங்குகளை சிதைப்பது, தனி மனித ஒழுங்கை சிதைப்பது, இது அக்கிரமம். அப்போ நம்ம ஒரு வீடு என்றால் நம்ம வீட்டில் சில ஒழுங்கு வச்சிருப்போம், இந்த மாதிரி தான் இந்த வீட்டில் நடந்துக்கிடணும். நம்ம பிள்ளைகள் ஒன்றும் மதிக்காம தங்கள் இஷ்டம் போல வீட்டுக்குள்ள நடந்து கொள்ள ஆரம்பித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப இது முழுவதுமே கர்த்தருடையது. பூமி மனுக்குலம் முழுவதும் கர்த்தருடையது. அவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த பிள்ளைகளை உத்தமர்களா மாற்றி, நீதிமான்களா மாற்றி, என்னோட நித்திய நித்தியம் வாழ வைக்கணும் என்கிற நல்ல நோக்கத்தோடு மனுஷனை படைச்சு வச்சிருக்கிறார். மனுஷன் தேவனை மறந்து அவரை தேடாம மதிக்காம இஷ்டத்துக்கு வாழ்ந்து தார் மாறா. ஆண்டவர் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறார், இவன் அதுல நிக்க மாட்டான். ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணணுங்கிறார், இவன் அதுக்கு மிஞ்சி போவான். எல்லாம் தாறுமாறு, அதான் அக்கிரமம். அந்த அக்கிரமம் தோன்றின உடனே எச்சரிப்பார், தருணங்களை கொடுப்பார். என்ன, தேவன் கிருபை உள்ள தேவன். ஆனா அவருடைய பார்வையில் அது பெருகும் பொழுது, அக்கிரமம் பெருகும் பொழுது, ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணும் பொழுது உடனே குறுக்கிடுவார். அப்படித்தான் நோவா கால ஜலப்பிரளயம் வந்தது. ஆதியாகமம் 18:20 பார்க்கிறோம், சோதோம் கொமோராவிலே அக்கினியும் கந்தகமும் இறக்கி கர்த்தர் அழித்தாரு, அந்த நியாய தீர்ப்பு அதுக்கு காரணம். கூக்குரல் பெரிது, சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிது, பாவம் மிகவும் கொடிது. கூக்குரல் பெரிது, பாவம் மிகவும் கொடிது. அப்ப அவங்க எல்லா இடத்துலையும் உலகத்துல பாவம் இருக்கு எப்பவுமே. ஆண்டவர் மன்னிக்கிறார், தருணங்களை கொடுக்கிறார், எச்சரிப்புகளை கொடுக்கிறார். ஆனா இவங்களுக்கு ஏன் திடீர் நியாய தீர்ப்பு வந்துச்சு என்று கேட்டால், அது கொடிதா போயிருச்சு பாவம், கூக்குரல் ரொம்ப பெருசாயிருச்சு. பாவம் பெருக பெருக பாதிக்கப்பட்டவன் கூக்குரல் இடுவான். வாழ்க்கையை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை சிதைக்கிறான்னு. சோதோம் கொமோராவிலும் இதுதான். நோவா காலத்திலும் சரி, சோதோம் கொமோராவிலும் சரி, ஆணோடு ஆண் அவலட்சணமானவர்களை நடப்பித்ததுதான் மிக முக்கிய விஷயம். ஒழுக்கக்கேடுகள் தேவனால் பொறுத்து கொள்ள முடியல. அப்போ அக்னியும் கந்தகம் இறங்கி அந்த பட்டணங்களை அழித்தார். அடுத்தது யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 2:2 பார்க்கிறோம். அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டினது. நினிவேயருடைய அக்கிரமம் எங்க வர போய் எட்டிருச்சா? தேவ சமூகத்தை போய் எட்டினது. அதனாலதான் அதை அழிக்கணும், கவிழ்த்து போடணும் அப்படின்னு தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்தார். ஆனா முதல் ரெண்டு சம்பவங்களில ஜலப்பிரளயம் வந்தது, அழிந்தது, அழித்தார். அக்கினியும் கந்தகம் இறங்கி அந்த சோதோம் கொமோரா அழிந்தது. ஜலப்பிரளயத்தின் நோவா குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அக்கினியும் கந்தகமும் இறங்கி சோதோம் கொமோரா அழிந்த பொழுது லோத்து குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. நினிவேவிலே முழு பட்டணமும் காப்பாற்றப்பட்டது. காரணம், யோனா தீர்க்கதரிசி தெளிவாய் பிரசங்கம் பண்ணினார்.
ராஜா முதல் கீழே வர உள்ள ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து நாங்க செய்த தப்பு மன்னியும் ஆண்டவரே என்று ஆண்டவர் பாதத்தில் விழுந்தார். அது உடனே ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு எப்படி அவங்களுடைய பாவம் ஆண்டவர் சமூகத்தை எட்டிச்சோ அக்கிரமம் எட்டினதோ அதே போல அந்த மனம் திரும்புதல் உடனே எட்டிருச்சு. அந்த அழிவுக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு தண்டனைக்கு மனஸ்தாபப்பட்டு தண்டனை விலகிட்டார். அப்போ நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, அக்கிரமம் பூமியிலே பெருகின போது குறுக்கிட்டார், கூக்குரல் பெரிதான போது குறுக்கிட்டார், பாவம் மிக கொடிதாக போன பொழுது குறுக்கிட்டார், அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டின பொழுது என்ன செய்தார் குறுக்கிட்டார். இப்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். தானியேல் 5:27 பார்க்கிறோம். பெல்ஷாத்சார் ராஜா அவனை பற்றி சொல்லும் பொழுது தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். இது தனி மனித வாழ்க்கை. இது வரைக்கும் முழு உலகத்தை பற்றி நோவா விஷயத்தில் பேசணும், ரெண்டு பட்டணங்கள் அப்புறம் நினிவே பட்டணம் பட்டணங்களை பற்றி பேசணும், அடுத்து தனி மனித வாழ்க்கையிலும் இப்படி குறுக்கிடுகிறார். பெல்ஷாத்சார் ராஜா சொல்றாரு, தராசுல நெருக்கப்பட்டு நீ குறைய காணப்பட்டாய். தேவனுடைய தராசு, அதுல நீ வந்து குறைஞ்சு போயிட்ட, இனி உன்ன உலகத்திலே வைக்க முடியாது, உன்னை ஆட்சியில வைக்க முடியாது. அன்றைக்கே முடிவு கட்டி ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையும் அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சு போச்சு, அவனுடைய அரசாங்கமும் எல்லாமே விழுந்து போச்சு. அப்போ அவன் என்ன பண்ணா, தேவாலயத்து பாத்திரங்கள் அவனுடைய அப்பா நேபுகாத்நேச்சார் எருசலேம்ல இருந்து பாபிலோன்ல கொண்டு வச்சிருக்கிறார், இவன் குடித்து வெறித்து. அப்புறம் சொல்றான், தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த பாத்திரங்கள் கொண்டு வந்திருக்கு இல்லையா கொள்ளையாக, அதை கொண்டு அதுலதான் இப்ப குடிக்கணும். அந்த தேவனுக்கு பலி செலுத்த வேண்டிய அந்த பரிசுத்த பாத்திரங்கள் தகப்பனார் கொள்ளையடிச்சு கொண்டு இங்க வச்சிருக்கான், இவன் அதை எடுத்து நான் குடிப்பேன் வெறிப்பேன். எங்க போயிட்டு பாருங்க, ஓவரா போன உடனே ஆண்டவர் அன்னைக்கே முடிவு கட்டிட்டார். அப்போ இதெல்லாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:23 ஏரோது ராஜா, இந்த யாக்கோபு அப்போஸ்தலன் பட்டயத்தால வெட்டினானே கொன்னானே ஏரோது அவன் தான், பேதுரு அப்படி ஜெயில போட்டானே ஏரோது அவனே தான், பெருமையா உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான், மக்கள் எல்லாம் அவனை பயங்கரமா இது தேவ தூதனை போல இருக்குன்னு இருக்காங்க. ஒரு வார்த்தை, நான் மனுஷன் தாயா என்னை ஓவரா புகழாதீங்கன்னு சொல்லல, ஆண்டவர் கோபம் வந்தது, அவனை தேவதூதன் அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். அப்ப தனி மனுஷ வாழ்க்கையில கூட ஆண்டவர் குறுக்கிடுகிறார், சிலவேளை குடும்பங்கள்ல குறுக்கிடுகிறார். அனனியா சப்பிராள் குடும்பம் பரிசுத்த ஆவியினிடத்தில் போய் சொன்னார்கள், உடனே குறுக்கிட்டுட்டார். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆச்சரியமா இருக்கு. ஏலி குடும்பம், எனவே நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் வருகிறது, மனுஷ வாழ்க்கையில தவறு வருகிறது. அந்த தவறுக்கு தேவன் யாரை கொண்டோ ஒரு உணர்வை நமக்கு தருகிறார். பைபிள் வாசிக்கும் பொழுதோ, பிரசங்கம் கேட்கும் பொழுதோ, அல்லது மற்ற யாரோ நம்மள்கிட்ட பேசும் பொழுதோ ஒரு உணர்த்துதலுக்கான கிரியை ஆண்டவர் செய்கிறார். அதையும் கண்டுகொள்ளாம சிலர் போவார். கண்டுகொள்ளாம போகும்போது அடுத்த எச்சரிக்கிறார், கொஞ்சம் கூட உணர்த்துற மாதிரி எச்சரிக்கிறார். அதையும் மிஞ்சி இந்த பாவம் இன்னும் பெருசா போகுது, அப்பதான் திடீர்னு அவருடைய லிமிட்டை கிராஸ் பண்ணுது. அவருடைய தராசுல எப்படி பாக்குறாரு நமக்கு தெரியாது, நம்ம அதுக்குள்ள அறிவு படைத்தவர்கள் அல்ல. அதனால சின்ன தவறு வந்தாலும் ஆண்டவர் பயந்து உணர்ந்து அந்த உணர்த்தப்பட்டவனே திருந்தி அழுது புலம்பி அந்த நல்ல இருதயம் நமக்கு இருக்கணும். ஐயோ தவறு செஞ்சிட்டனே, மனுஷனுக்கு விரோதமா தவறு செய்தா மனுஷன்ட மன்னிப்பு கேட்கணும், தயங்கவே கூடாது. மனுஷன்டையும் கேட்கணும், தேவன்டையும் கேட்கணும். சில காரியம் மனுஷனுக்கு விரோதமா அல்ல, அத தேவன்ட்ட மட்டும் கேட்டா போதும். மனுஷன் சம்பந்தப்பட்ட மனிதன்கிட்ட தான் கேட்கணும். ஒரு மனுஷன்ட பாவம் செய்துட்டு ஏதோ ஒரு பாஸ்டர்ட்ட போய் அறிக்கை பண்ணா சரியாகுமா, ஒரு ஃபாதர்ட்ட அறிக்கை பண்ணா சரியாகுமா? அப்படி பைபிள்ல சொல்லல. நான் ஒருவனுக்கு விரோதமாய் தவறு செய்தா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். மற்றபடி எல்லா தவறுகளையும் தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டியது அவசியம். இதுதான் பாவ அறிக்கையின் ஒழுங்கு. சோ தேவன் எப்போது நியாயம் தீர்ப்பார்,
அடிக்கடி அல்லது திடீர் திடீரென்று நியாயம் தீர்ப்பார். தனி மனித வாழ்க்கையிலும் பட்டணங்களுடைய போக்கிலும் தேசங்களின் போக்கிலும் முழு உலகத்தின் போக்கிலும் எல்லாம் அவருடையது. திடீர்னு நடத்தணும்னா நடத்துவார். இப்ப பாருங்க, முழு உலகத்தை நடத்தி வச்சிட்டாரே, யார் அசைய முடியுது, யார் வீட்டை விட்டு வெளியே வர முடியுது, எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாரையும் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டார். ஸோ கத்த திடீர்னு குறுக்கிட்டுருவார். நாம் தேவனுக்கு பயந்து ஒவ்வொரு நாளும் வாழும். இதெல்லாம் பெரிய எச்சரிப்பு நமக்கு. தேவ பயத்தோடு இனி உள்ள நாட்களை நான் தேவ பயத்தோடு வாழ்வேன் ஒவ்வொருவரும் தீர்மானம் எடுக்கணும். அடுத்தது ஒரு இறுதி நியாயத்தீர். வெளிப்படுத்தல் 20:11, பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். இதுதான் இறுதி நியாயத்தீர்ப்பு. ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்து உட்காருவார். மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் எல்லாரையும், ஆதாம் முதல் கடைசி வரை உள்ள அத்தனை மனுஷர்களையும் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தி நியாயம் தீர்ப்பார். இந்த நியாயத்தீர்ப்புக்கு யாரும் தப்ப முடியாது. மரித்ததுனால ஒருத்தன் தப்பவே முடியாது. அவனை திரும்ப எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தியாகவும் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அது கட்டாயம் உண்டு. இப்போ இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு எப்பொழுது நடக்கும்? ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சி முடிந்த பிறகு எருசலேம் யுத்தம் ஒன்று நடக்கும். அது முடிந்த உடனே இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டாகும். அதோடு பூமிக்கு முடிவு, பூமியினுடைய போக்குக்கு முடிவு. பழைய வானம் பழைய பூமி எல்லாம் அவர் மாற்றிவிட்டு அப்புறம் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் அதை உருவாக்குவார். சரி, இப்போ எப்போது நியாயம் தீர்ப்பார்னு கேட்டா அடிக்கடி அல்லது ஊடாக திடீர் திடீர்னு நியாயம் தீர்ப்பார். இனி எல்லாம் சேர்த்து கடைசியில இறுதி நியாய தீர்ப்பு. சரி, இனி மூன்றாவதாக எப்படி நியாயம் தீர்ப்பார், எப்படி நியாயம் தீர்ப்பார். சில குறிப்புகளை வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். ரோமர் 2:2 சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்கும். சத்தியத்தின்படி நியாய தீர்ப்பு, உண்மையின்படி நியாய தீர்ப்பு, ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு. இன்னைக்கு உலகத்தில் நமக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக நியாயாசனங்கள் இருக்கிறது, நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, கோர்ட்டுகள், கோர்ட்ஸ் ஆஃப் லா, கோர்ட்டுகள் இருக்கிறது, ஜட்ஜஸ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எப்படி நியாயம் தீர்ப்பாங்க? ஆன் தி பேசிஸ் ஆஃப் அவைலபிள் எவிடன்சஸ் அண்ட் விட்னஸஸ், கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில், சாட்சி சொன்னவர்களின் அடிப்படையில், அதை வச்சு ஓரளவுக்கு அவங்க ஜட்ஜ் பண்றாங்க. இவன் குற்றவாளியா இல்லையா, இவன் எது என்னென்ன தவறு செஞ்சிருக்கான், என்னென்ன விஷயத்தில் இவன் மேல போய் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, இதெல்லாம் அவங்க ஓரளவுக்கு நிதானித்து பார்த்து எழுதப்பட்ட சட்டத்தின்படி ஒரு நியாய தீர்ப்பு அவங்க கொடுப்பாங்க. அவ்வளவுதான் மனுஷனுக்கு செய்ய முடியும். சில வேளை சில இடத்துல இவன் நிரபராதினே தெரிஞ்சா கூட அந்த எவிடன்ஸுகளும் அந்த சாட்சிகளும் எழுதப்பட்ட சட்டமும் அவனுக்கு விரோதமா இருந்துடும். சில சந்தர்ப்பங்கள், அன்எக்ஸ்பிளைனபிள் சிச்சுவேஷன்ஸ், அப்போ அவன் தண்டிக்கப்படுவான். நிரபராதி தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையும் மனுஷ சட்டங்கள், மனுஷ நியாயஸ்தலங்கள்ல வந்துடும். சில சமயம் குற்றத்தை செஞ்சுட்டு தகுந்த எவிடன்ஸ் இல்லாதனால சாட்சிகளை மிரட்டி அல்லது ஏதோ ஒன்று பண்ணி சாட்சிகளும் எடுபடாம போனதுனால குற்றவாளி தப்பி போயிடுவான். அதுவும் மனுஷ கோர்ட்ஸ்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், படித்ததை வச்சு இருக்கிற எழுதப்பட்ட சட்டங்களை வச்சு தானே செய்ய முடியும். அதுக்கு மிஞ்சி யார் செய்ய முடியும், செய்ய தெரியும், யாருக்கு தெரியும், முடியாது. ஆனா தேவனிடத்துல இது ஒன்றும் இல்லை.
அவருக்கு எல்லாம் அப்பட்டமா தெரியும். நேற்று இன்று நாளை எல்லாம் எக்காலமும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய தேவன். நீ எந்த ஒளிப்படத்தில் எதை செய்த அது அவருடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கவே இல்லை. அவருடைய கவர்மெண்ட் என்று சொல்லுகிறது, அந்த கவர்மெண்ட்டுக்கு பக்கத்தில் எந்த கவர்மெண்ட்டும் வர முடியாது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான், கர்த்தத்துவம்னா என்ன? த கவர்மெண்ட், ஆளுகை அவர் தோளில் இருக்குப்பா. அவருடைய கவர்மெண்ட் ஆச்சரியமானது. எல்லா டேட்டாஸும் அவைலபிள், எல்லா ஃபேக்ட்ஸும் அங்கே கரெக்டாக இருக்கும். ஒருத்தனும் ஒரு விதத்திலும் இங்கே அங்கு மாற்றவே முடியாது. ஸோ சத்தியத்தின்படி நியாயத்திற்கு, உண்மையின்படி. இன்னொன்று, சத்திய வார்த்தைகள் எழுதி தந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இதுதானே உலகத்தில் ஃபேக்ட். நம்ம மற்றபடி ஆயிரக்கணக்கான புக்ஸ் படிக்கலாம், அறிவை வளர்க்கலாம், ஆனால் பைபிள் என்கிற இந்த புத்தகத்தை படிக்கும் போதுதான் சத்தியத்தை படிக்கிறோம். இந்த சத்தியத்தின்படி தான் நியாயத்திருப்பார். இதை கையில் எழுதி தந்துட்டார். எல்லா மேஜர் லாங்குவேஜஸ்ல அச்சிடுறதுக்காண்ட ஒரு கிருபை கொடுத்துட்டார். சில சின்ன சின்ன லாங்குவேஜஸ்ல இன்னும் வரல, ஓகே தான், ஆனா மேஜர் லாங்குவேஜஸ் எல்லாத்திலையும் வந்துருச்சு. ஆண்டவர் நற்செய்தியாளர்களை எங்கும் அனுப்பி சத்தியத்தை பிரகடனம் செய்திருக்கிறார். சத்தியத்தின்படி நியாயத்தீர்ப்பார். இரண்டாவது, ரோமர் 2:5, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே, உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே என்று எழுதுகிறார். இங்க நீதி உள்ள தீர்ப்பு. எப்படி நியாயம் தீர்ப்பார்? சத்தியத்தின்படி. சத்தியத்தின்படி எப்படி நியாயம் தீர்ப்பார்? நீதியின்படி. ரொம்ப நீதி. இது என்ன நீதி? நான் 3 விதமான நீதிகளை சொல்லுவேன். ஒன்னு சுய நீதி. எனக்கு என்னுடைய பார்வையில், என்னுடைய அறிவில், என்னுடைய அனுபவத்தில் சில காரியம் நல்லதுன்னு தெரியும், சில காரியம் கெட்டதுன்னு சொல்லும். உதாரணத்துக்கு சில ஊரில் தகப்பன் தாய் பிள்ளை எல்லாம் சேர்ந்திருந்து மதுபானம் குடிப்பார். அந்த பிள்ளைகிட்ட மதுபானம் குடிக்கிறது தப்புன்னு சொன்னால் ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு மதுபானம் குடிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நம்ம ஊர் மாதிரி உள்ள இடங்களில் அதை பார்த்தாலே தப்பு. இதுதான் சுய நீதி. அந்த நம்முடைய என்வரன்மெண்ட், நம்முடைய வளர்ப்பு முறைகள், இவைகளை வச்சு நமக்குள்ள டெவலப் ஆயிருக்கிற ஒரு நீதி இருக்கு. இது சுய நீதி. இதை வச்சு ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறது இல்லை. இன்னொன்னு உலக நீதி. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கு, அந்த நாட்டின் எல்லைக்குள்ளே அந்த சட்டம் தான் நீதி. அது அப்படி இப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நாட்டில் நீ வாழுகிறியா, அந்த நாட்டுக்குள்ள நீ ஒரு டூரிஸ்டா வந்தியா, அந்த நாட்டு சட்டத்துக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கலைன்னா உனக்கு நியாய தீர்ப்பு. அது நாட்டு நீதி. அது நாட்டுக்கு, இந்த உலக வாழ்க்கைக்கு ஓகே, நித்தியத்துக்கு அதெல்லாம் எடுபடாது. இப்போ நித்தியம் என்று சொல்லும் பொழுது தேவ நீதி. தேவன் நியாயம் தீர்க்கிறது தேவ நீதியை வச்சு. உன் சுயநீதியை வச்சல்ல, நாடுகளுடைய ஒவ்வொரு நாட்டுக்குரிய சட்டமாகிய நீதியை வைத்தல்ல, இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்ப்பது அவருடைய நீதி. அது பைபிள்ல எழுதி தந்திருக்கிற, அதான் தேவ நீதி. அதை படிக்கணும், அதை தெரிஞ்சிட்டு நம்ம அதைபடி வாழணும். மூன்றாவது, ரோமர் 2:6, தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார், நீதியின்படி நியாயம் தீர்ப்பார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய், இண்டிவிடுவல், ஒவ்வொருவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். ஒவ்வொருக்கும் தனித்தனி ஆத்துமா இருக்கு. ஒவ்வொருவரும் என்ன செய்தாங்க, அவர் அவருக்கு அக்கௌண்ட் தனி, தனிய தனி அக்கௌண்ட், தனி தனி அக்கௌண்ட். அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொருடைய கிரியைகளை பார்க்கிறார். அடியே இவன் என்ன பண்றான், காலையிலிருந்து நைட் வரை இவன் என்ன பண்றான், அவ என்ன பண்றான், ஒவ்வொருத்தருடைய கிரியைகள், கிரியைகளை ஆண்டவர் பார்த்து அந்த கிரியைகளுக்கு தக்க நியாயம் தீர்ப்பார். அதே மாதிரி கிரியைகளுக்கு தக்க பலனும் கிடைக்கும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொன்னார். நல்ல கிரியைகள் செய்தால் பலன், கெட்ட கிரியைகள் செய்தால் அந்த கிரியைகளுக்கு தக்க நியாய தீர்ப்பும்
தண்டனையும் இருக்கிறது. மத்தேயு 12:36 நான்காவதாக, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பேசுகிற வார்த்தைகளின் அடிப்படையில் வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் பாவம் செய்யறது, தப்பு பண்றது வாயினால்தான் அதிகம். நம்ம ரொம்ப தேவனை அறிந்த பிள்ளைகள், வேதத்தை அறிந்த பிள்ளைகள், நாவடக்கம் ரொம்ப நம்ம செய்யணும். ஏதாவது பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறது, ஒவ்வொரு பேச்சும் அங்க பதிவாகுது. இப்பெல்லாம் மொபைல்ல கூட வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. இந்த டெக்னாலஜி இப்போ உலகத்துக்கு வந்திருக்கு. இதுக்கெல்லாம் மேற்பட்ட பரலோக ராஜ்யத்தினுடைய கவர்ன்மெண்ட் ஆதாம உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த சகல டெக்னாலஜிஸ்ல இன்னும் ஃபார் ஃபார்வர்டா, வே ஃபார்வர்ட், வே அகர்டா இருக்கு. கண்டிப்பா புரியுதா? தேவனுடைய ஞானத்துக்கும் மனுஷன் ஞானத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. அப்போ மனுஷன் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அங்க இருக்கும். வீணான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். எத்தனை வார்த்தை, ஏதோ ஒருத்தர் வந்து சொல்லுவார் ஒரு ஆளை பற்றி, உடனே ஒரு 15 பேருக்கு சொல்லிடுறது. இப்ப வாட்ஸ்அப்ல அடிச்சு விட்டுறது, அது உண்மையா பொய்யா என்ன சங்கடம். இதுக்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும். அப்ப இந்த வேதத்தை படிக்க படிக்க நம்ம வார்த்தையை ரொம்ப குறைக்கணும், வார்த்தையை ரொம்ப குறைக்கணும். ஓகே, வார்த்தைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு. ஐந்தாவதாக, முதல்ல சத்தியத்தின்படி, இரண்டாவது நீதியின்படி, மூன்றாவது கிரியைகளின்படி, நாலாவது வார்த்தைகளின்படி. சோ இதெல்லாம் கவனிக்கணும். அடுத்தது ஐந்தாவது, Romans 2:16, என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இப்ப சொல்றாரு, அந்தரங்கங்களை பார்க்கிறார், அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார். வெறும் பேச்சும் கிரியையும் அடிப்படையில் மட்டுமல்ல, அந்த பேச்சு என்ன அந்தரங்கத்திலிருந்து எழும்பி வருது, அந்த கிரியை எந்த அந்தரங்கத்திலிருந்து எழும்பி வருது, அதையும் பார்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். சிலர் பேச்சு நல்லா இருக்கும், பேச்சுடைய நோக்கம் தப்பா இருக்கும். அப்போ நீ பேசின வார்த்தையை வச்சு ஒன்னு நல்லவன் தீர்க்க மாட்டார் ஆண்டவர். உன் பேச்சுடைய அந்தரங்கம் சரியில்லை, அது நியாய தீர்ப்புக்கு ஆளாகும். கிரிய நல்ல கிரிய செய்வாங்க, ஆனா நோக்கமே மோசமானதா இருக்கு. எதுக்கு அங்க போய் உதவி செய்யிட்டு இருக்கான் இவன், உள்ளத்துல வேற நோக்கம். அந்த அந்தரங்கத்தை பார்த்து நியாயம் தீர்க்கிறான். சோ நம்ம ஆண்டவருக்கு முன்னால நம்ம ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு ஒரு கிளாஸ் பால் மாதிரி தான் உள்ள வர பாக்குறாரு. நோவா காலத்தில் அழகா சொன்னார், மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று தேவன் கண்டு மனுஷனை பூமியில் உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். எங்கெல்லாம் பார்த்தாராம், மனுஷனை பார்த்தாராம், மனுஷனுடைய இருதயத்தை பார்த்தாராம், அந்த இருதயத்தின் நினைவை பார்த்தாராம், அந்த இருதயத்தின் நினைவுடைய தோற்றத்தை பார்த்தாராம். எப்பா மைக்ரோஸ்கோபிக் ஐஸ் தான் ஆண்டவருக்கு. எங்க பாக்குறாரு, அது எங்க என்ன நோக்கத்தில் அங்க இருந்து ஒரு இது புறப்படுது சிந்தனை, அதையும் பார்க்கிறார். அந்தரங்கங்களை குறித்து நியாயம் தீர்ப்பா, உள்ளத்தின் அந்தரங்கங்கள், பிரைவேட் ஏரியாஸ்ல நீ நடந்து கொள்ளுகிற முறைகள், யாரும் காணல, சாட்சி இல்ல, ஆனா நீ தனிமையில் வாழும் பொழுது நீ எப்படி வாழ்ந்தாய், தனிமையில் என்னென்ன செஞ்ச, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். நீ உள்ளும் புறமும் சுத்தமா இருக்கணும், அப்பதான் உனைய பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். உள்ள குறைய வச்சுட்டு வெளியே ஷோ காட்டிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் ஆண்டவர் கொண்டு போக மாட்டார், நியாய தீர்ப்பும் தண்டனையும் கொடுத்துருவார். ஒரு 4 சுவருக்குள்ள என்ன நடக்கு புருஷனுக்கும் பெஞ்சாதிக்கும் தான் தெரியும். அவ நித்தம் வேதனை அணைந்து அழுதுகிட்டே இருப்பா, நீங்க வெளியே நீதிமான போல நடந்துக்கிடுவீங்க. ஆண்டவர் எல்லாம் கரெக்டா பாக்குற. சோ மனைவிமார், வெளியே சொல்ல முடியாது, சொன்னா உள்ள வாழ்க்கையும் போயிடும். அனுபவிப்போம் இந்த பிள்ளைகளுக்காக. இனி என் வாழ்க்கை போச்சு, இனி இவரை விட்டுட்டு போன என் அப்பா அம்மா நிலைமை என்ன, இதெல்லாம் யோசித்து ஒரு
ஒரு கொடூரமாய் நடத்துகிற கணவனிடத்திலும் அவள் அடங்கி இருக்கிறாள். கணவனுக்கு ரொம்ப சந்தோஷம், வீட்டில் அடிமைத்தனமா மனைவியை நடத்திக்கலாம், வெளியே போய் நல்லவரை போல இருந்துக்கலாம் இருக்கலாம். ஆனா எல்லாம் எவ்ரிதிங் இஸ் நோட்டட் டவுன் இன் ஹெவன். அவர் எல்லா அந்தரங்களை குறித்து, மறைவிடங்களில் செய்யப்படுகிறவைகள், அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறவைகள் எல்லாத்தையும் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அதனால நாம ரொம்ப கவனமா வாழணும். ரோமர் 2:12, எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். இது யாருக்குன்னா நியாயப்பிரமாணம் உள்ளவர்கள். மோசே காலத்தில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலர்களுக்கு, யூதர்களுக்கு. அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் படி நியாயம் தீர்ப்பார். உனக்கு மோசையை கொண்டு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. அது மோசையிலிருந்து இயேசுடைய சிலுவை மட்டும், அது இட் வாஸ் இன் எஃபெக்ட். அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அத்தனை இஸ்ரவேலர்களுக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாயா இல்லையா என்றுதான் நியாயத்தீர்ப்பு. அது தேவன் மோசையை கொண்டு கொடுத்தது. அப்புறம் இப்ப இயேசுவின் பிரமாணம், நமக்கு புதிய ஏற்பாட்டு பிரமாணம். அப்ப அன்றைக்கு நியாயப்பிரமாணத்துக்குட்பட்ட இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வைத்து நியாயம் தீர்ப்பார். புறஜாதிகளுக்கு மனசாட்சி பிரமாணம், அவர்கள் இதை அறியல. அப்ப அவங்களுக்கு ஆண்டவர் அதை வச்சிருப்பார். சோ நியாயப்பிரமாணத்தினாலே. இனி அடுத்தது வெளிப்படுத்தல் 20:12, அந்த இறுதி நியாய தீர்ப்புல, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இப்ப 7வதாக, எழுதப்பட்டவைகளின்படியே நியாய தீர்ப்பு. புஸ்தகங்கள் ஆண்டவர் மெயின்டைன் பண்றார். பரலோக கவர்மெண்ட் பத்தி நான் சொன்னேன்ல, ஆதாம உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆதி முதலே புக் கீப்பிங்ல ஆண்டவுடைய கவர்மெண்ட் பக்கா. புக் கீப்பிங் நல்லா பண்ணுது. புஸ்தகங்கள் வச்சிருக்கிறார், ரெக்கார்ட் பண்றார். ஆகவே இப்போ கடைசி நியாய தீர்ப்புல வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்கார்ந்தோன்னா புஸ்தகங்கள் திறக்கப்படும். அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறவையின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கிரியைகளின்படி நியாய தீர்ப்பு. குறிப்பா 3 புஸ்தகங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே வசனத்தில் இருக்கு, வெளிப்படுத்தல் 20:12, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம், புக் ஆஃப் லைஃப். இது என்ன ஜீவ புஸ்தகம்? இது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் அல்லது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஆத்தும ரட்சிப்படைந்த பிள்ளைகள் தொடர்ந்து அந்த ஆத்தும ரட்சிப்பை காத்து இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள், இந்த இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். Membership Book of Heaven. ஆகவே ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கிறதா இல்லையான்னு பாப்பாரு. அங்க இருந்தா தான் பரலோகம் போக முடியும். உலகத்துல சர்ச் ஆண்டவர் தந்திருக்காரு, சர்ச்சில் மெம்பர்ஸா இருப்போம். ஆனா சர்ச்சில் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர்ல பெயர் எழுதுனதுனால அங்கேயும் எழுதப்பட்டிருக்கும் என்று தப்பா எடுத்துடக்கூடாது. இது சர்ச், பூமிக்குரிய விஷயங்கள், சர்ச், சர்ச் ரிலேட்டட் திங்ஸ். ஆனா உண்மையா ஆத்மீகத்துல என்ன நடக்குது அதை பேஸ் பண்ணி தான் பரலோக ரெக்கார்ட்ஸ்ல வர. ஆத்மீக மனம் திரும்புதல் உண்டாயிற்றா, அந்த இயேசுவின் ரத்தத்தால் வருகிற பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஆத்மாவா, அப்போ அங்க நம்ம பேர் அங்க எழுதப்படும். சரி, 2வது புக்கு மல்கியா 3:16, ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகம் அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு வருகிறது. மெமரி புக் அல்லது டயரி அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு வருகிறது, ஞாபக புஸ்தகம். அப்ப இந்த ஞாபக புஸ்தகம், அந்த வசனத்தில் தான் சொல்லி இருக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒரு பேசுவாங்க, அதெல்லாம் ஆண்டவர் கவனித்து கேட்பார். பேச்சு, கிரியை, நடக்கை எல்லாம் ரெக்கார்ட் பண்றார். ஞாபக புஸ்தகம், அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அடிப்படையில் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அங்க சாட்சியை கொண்டு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எல்லா ரெக்கார்ட்ஸும் கரெக்டா இருக்கு. மூன்றாவது புத்தகம் 2 நாளாகமம் 17:9 சொல்லி இருக்கு, வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேல் எங்கும் சென்று போதிக்கும்படி அநேகரை ராஜா ஏற்படுத்தினார். அந்த வசனத்துல தான் வேத புஸ்தகம் என்கிற பெயர், அதனால தான் அந்த வசனத்தை நான் எடுத்தேன். வேத புஸ்தகம் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிற வேத புஸ்தகம், இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளின்படி நியாயத்தில் ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில், அப்புறம் வேத புஸ்தகம், மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் ஆஃப் ஹெவன், மெமரி புக் ஆஃப் ஹெவன், லா புக், லா புக் ஆஃப் ஹெவன். அந்த ரெண்டு புஸ்தகத்தை நம்ம பார்க்கவும் முடியாது, கிட்ட போகவும் முடியாது இப்பொழுது. ஆனால் இந்த புஸ்தகம் நம்மோடு இருக்கிறது. இந்த புஸ்தகத்தை ஒழுங்கா படிச்சு ஆண்டவர் அந்த வெளிச்சத்தில் நம்ம நடந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. சோ இவைகளை மனதில் கொள்வோம். ஏன் நியாயம் தீர்ப்பார்? எல்லாம் அவருடையது, அவருக்காக படைக்கப்பட்டது, அவருக்கு பிரியமா எல்லாரும் வாழணும். அதனால அவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்களா இல்லையா என்பதை வைத்து நியாயம் தீர்ப்பார். எப்போது நியாயம் தீர்ப்பார்? அவருக்கு தெரியும், அவருடைய தராசுல எது லிமிட் தாண்டுதோ உடனே குறுக்கிட்டுருவார், விட்டு கொடுப்பார். நீயாக திருந்தணும், நீயாக நல்லா வரணும், நான் நீ லிமிட் கிராஸ் பண்ணும்போது குறுக்கிட்டுருவார், நியாயம் தீர்ப்பார். அப்புறம் கடைசியாக இறுதியா எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்ப்பார்? சத்தியத்தின்படி, நீதியின்படி, கிரியைகளுக்கு தக்கதாக, வார்த்தைகளை குறித்து, அந்தரங்கங்களை குறித்து, அப்புறம் நியாயப்பிரமாணத்தினாலே, அப்புறம் புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே. இப்படி 7 அடிப்படைகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் தேவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கைகளை ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு முன்னால திறந்து வைத்து, ஆண்டவரே எங்க பார்வை வேற, உங்க பார்வை வேற, நீங்க எப்படிலாம் பார்ப்பீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் வசனங்கள்ல இருந்து தியானித்தோம். அந்த அறிவின் அடிப்படையில் இதோ எங்களை திறந்து வைக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கேட்ட வசனத்தை இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போயிட்டோம்னா பிரயோஜனப்படாது. பாருங்க, நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபத்தில் உட்காரும், எல்லாரும் ஜெபத்தில் கொஞ்சம் அமரும், கண்களை மூடி இருதயத்தை திறப்பு, அப்பாவுக்கு நேராக பார்ப்போம். உங்க இருதயத்தில் தியானிங்க, நான் இயேசுவாலே படைக்கப்பட்டவன், நான் இயேசுவுக்குள் படைக்கப்பட்டவன், நான் இயேசுவுக்காக படைக்கப்பட்டவள், படைக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவள். கொஞ்சம் அதை சிந்திச்சு பாருங்க. என்னை இயேசு உண்டாக்கினார், இயேசுக்குள்ளதான் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன், இயேசுக்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். இந்த சிந்தனை நம்ம இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போகும். நம்ம வாழ்க்கை இனி நம்ம பார்க்கறது இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும். பலவேளை என் வாழ்க்கை, என் குடும்பம், என் தொழில், நான் செய்வேன், அந்த மாதிரி ஒரு போக்கில் நம்ம போயிட்டு இருந்திருப்போம். ஆனால் இன்னைக்கு எதுவானாலும் எல்லாமே இயேசுக்காக, அவர்கிட்ட கேட்டு செய்யணுமே, அவருக்கு பிரியமானபடி செய்யணுமே, அவருடைய வசனத்தில் எழுதி இருக்கிறது படி செய்யணுமே, இந்த எண்ணங்கள் வரணும். அதுதான் இந்த நியாய தீர்ப்புக்கு நம்மை காப்பாற்றி இயேசுவின் வருகையில் இயேசுவை சந்திக்க வைக்கும். நம்ம எல்லாம் இயேசு மத்தியவானத்தில் வரும்பொழுது அவரை சந்திக்கணும். அங்க சந்திக்காட்டா அப்புறம் வெள்ளை சிங்காசனத்தில் தான் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். அது ரொம்ப சங்கடம். அதனால இப்பவுமே நம்ம ஆயத்தமாகணும் இயேசுவின் வருகைக்கு. இயேசுவே, என் வாழ்க்கையை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, உங்களுக்காக என்னை படைச்சிருக்கீங்க. எல்லாரும் சோமனோமா, இயேசுவே என்ன உங்களுக்காக தான் நீங்க உண்டாக்கி இருக்கீங்க, உங்களுக்காக தான் எனக்கு ஒரு குடும்பத்தையும் கொடுத்துருக்கீங்க. அந்த குடும்பத்தின் மூலம், என் தனி வாழ்க்கையின் மூலம் உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும், உங்களுக்கு சாட்சியா நான் வாழணும். இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, என் தவறுகளை மன்னியும், என் சொந்த விருப்பத்துக்கு ஓடின வாழ்க்கையை மன்னியும், என்ன மனசுல தோணுனதெல்லாம் செய்யணும்னு நினைச்சு செஞ்சிட்டேனே,
பொறுத்துக்குங்கப்பா, மன்னிச்சுக்குங்கப்பா, இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் முக்கியம். உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கணும், அதுதான் முக்கியம். என் குடும்பத்துல, என் தொழில, என் வேலையில, என் ஊழியத்துல, எல்லாமே இயேசுக்காக, இயேசுடையது. நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போறதும் இல்லை. உங்க கையிலிருந்து எல்லாம் பிச்சையா பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கை உங்க கையிலிருந்து பெற்றுக்கொண்டது, குடும்பம், தொழில், வேலை, ஊழியம், இன்னைக்கு நான் இருக்கிற இந்த சுற்றுப்புற சூழல் எல்லாமே நீங்க தந்தது. கையில இருக்கிற பணம் இயேசு தந்தது, சொத்து சுகங்கள் இயேசு தந்தது, எல்லாமே இயேசு தந்தது. என் இயேசுக்காக வாழ்வேன், என் இயேசுக்காக வாழ்வேன். உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளோ. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இயேசுவே, உண்மையாய் கூப்பிடுகிற உள்ளங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, எங்களுக்கு இறங்குங்க. எங்க வாழ்க்கை நீங்க வகுத்த பாதையில கரெக்டா முன்ன செல்ல உதவி செய்யுங்க. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம். எங்களுக்கு நியமித்திருக்கிற ட்ராக் என்னப்பா, அந்த ட்ராக்ல நாங்க கரெக்டா ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து நான் ஓட வேண்டாம், இன்னொரு ஆளை பார்த்து நான் ஓட வேண்டாம். எனக்கு நியமித்திருக்கிற ட்ராக்ல அப்பா உங்க விருப்பம் நிறைவேற்றி நான் ஓடணும். போட்டி வேண்டாம், போட்டி மனப்பான்மை வேண்டாம், இன்னொரு ஆள் உயர்ந்தவன சோர்வு வேண்டாம், பொறாம எண்ணம் வேண்டாம். எனக்கு இயேசு என்ன வச்சிருக்கிற, நான் என்ன செய்யணும்னு விரும்புறேன், அந்த சிந்தை மேல உங்க உதவி செய்யுங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. அவர் திடீ திடீர்னு குறுக்கிடுகிறார்னு நம்ம தியானித்தோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப தேவ பயம் நிறைந்ததா இருக்கணும். பெல்ஷாத்சாருக்கு குறுக்கிட்டுட்டாரு, ஏரோதுக்கு குறுக்கிட்டுட்டாரு, இந்த அனனியா சப்பிரால் குடும்பத்துல குறுக்கிட்டுட்டாரு, ஏலி குடும்பத்துல குறுக்கிட்டுட்டாரு, அந்த சோதமரா பட்டணங்களுக்கு குறுக்கிட்டுட்டாரு, இந்த நினிவே பட்டணத்துக்கு குறுக்கிட்டாரு. ஆனா அவங்க தப்பிக்கிட்டாங்களே. முழு உலகத்துக்கும் நோவா காலத்துல குறுக்கிட்டுட்டாரு. அதுக்கு பிறகு பார்த்தா இப்ப நம்ம காலத்துலதான் பயங்கர கொள்ளை நோய் அனுப்பி குறுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. எல்லா உள்ளங்களிலும் உணர்வு தாங்க ராஜா. இந்த பேசுகிற அடியானுடைய உள்ளத்தில் இன்னும் உணர்வு வரட்டும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்துல இன்னும் உணர்வு வரட்டும். சில வேளை உணர்வு வருது, ஆனா வர வேண்டிய நேரமெல்லாம் எங்களுக்கு அந்த உணர்வு வர உதவி செய்யப்பா. என் தகப்பனே, நாங்கள் வழிவி போற இருதயமுடைய மனிதர்கள், பரிசுத்தாவியானவர் எங்களோடு இருந்து தேவைப்படும் பொழுதெல்லாம் அந்த உணர்வை தந்து நடத்துங்க ராஜா. நீங்க உணர்த்தும் பொழுதெல்லாம் சிந்திக்க, திருந்த வேண்டிய இடத்துல திருந்திக் கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்க. மெழுகு போல உருகிற உள்ளத்தை தாங்க. கல்மனம் வேண்டாம், எங்க கல்மனத உடைச்சு உருக்கிடுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால் மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல எங்கள் உள்ளத்திலே கடினப்பட்ட பகுதிகள் உருகட்டும், சீர்திருத்தங்கள் நன்றாக வரட்டும் ராஜா. இனி அந்த போராட்டத்திலே நாங்க விழக்கூடா. எது எங்களுக்கு எடுத்ததோ இனி திரும்ப அது வந்து எங்களுக்குள்ள குடியேறக்கூடாது. எதுல மனம் திரும்பினோமோ அதுல ஜெயமாய் முன் செல்ல உதவி செய்யுங்க நாதா. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நியாய தீர்ப்பு சீக்கிரம் இருக்கிறது. இதோ நியாயாதிபதி வாசல் அருகே நிற்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சோமனும், எல்லாரும் சோமனும். ஆண்டவரே, உங்க சத்தியத்தை அறிந்து அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க. உங்க சத்திய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிற தேவ நீதியை புரிந்து கொண்டு அதன் வழி நடக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. என் கிரியைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு முன்பாய் சுத்தமாயிருக்க, கைகளில் சுத்தமுள்ளவன் பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான் சொன்னீங்களே. நாங்கள் இன்னைக்கு கைகளை கழுவிக்கொண்டே இருக்கிறோம். அதோடு சேர்த்து எங்கள் கையின் கிரியைகளையும் கழுவும்படியா
எங்கள் கைகளின் கிரியைகளை கழுவும்படியாய், சுத்திகரிக்கப்படும்படியாய், கைகளில் மாசு இல்லாதவர்களாய், கொடுக்கல் வாங்கல் செய்கிற கிரியைகள் எல்லாவற்றிலும் சுத்தவான்களாய் மாற்றும் ஐயா. கிரியைகள் வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டே வாங்க. என் நாவு பேசுகிற வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசாயா நாவை உங்க அக்னியால தொட்டீங்க. யாக்கோபின் நிருபத்துல நாவை பற்றி ஒரு முழு அதிகாரம் எழுதி வச்சிருக்கீங்க. ஓ, இந்த நாவு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, பவர்ஃபுல் வெப்பனா இருக்கு. ஆண்டவரே, என் நாவை பரிசுத்தப்படுத்தும், கண்டதையும் பேசாதபடி என் நாவுக்கு கிருபை செய், என் உதடுகளுக்கு காவல் வையும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாயிருப்பதாக. கோல் வார்த்தைகள், குற்றம் சொல்லும் வார்த்தைகள், பொய், அறப்பொய், ட்விஸ்ட் பண்ணுகிற வார்த்தைகள், திரித்துரைக்கும் வார்த்தைகள், பட்டயக்குத்து போல காயப்படுத்த வேண்டி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க எங்கள் நாவுகள் சுத்திகரிக்கப்படட்டும். ஷபல ரகத்தினா ஷபல துனஹத்திமா ஓரபல முகபர சக்கர துனதிர சந்தலம். சுத்திகரியும் ஆண்டவரே, நியாயத்திற்புக்கு உட்படாமல் கிருபையின் கீழ் நின்று நியாயத்திற்புக்கு தப்பிக்கொள்ள, தண்டனைக்கு தப்பிக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் அந்தரங்கங்கள் என் ஆண்டவருக்கு முன்பாய் சுத்தமா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும் என்று பக்தன் பாடினது போல, அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண எங்களுக்கு உதவி செய். எங்க சிந்தனை பரிசுத்தமாயிருக்க, உணர்ச்சி பரிசுத்தமாயிருக்க, நோக்கங்கள் பரிசுத்தமாயிருக்க, உத்தமமாயிருக்க இயேசுவே கிருபை செய்ங்க. உள்ளிந்திரியங்கள் வரைக்கும் சுத்திகரிக்க எங்கள் பரிசுத்தாவியானவரால் முடியும். பரிசுத்தாவியினால் கழுவப்பட்டவர்கள் என்று எங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. எங்களுக்குள்ளே பரிசுத்தாவி வந்து எங்கள் உள்ளிந்திரியங்களை கழுவி சுத்திகரிங்க ஆவியானவரே. இந்த வசனங்களை எங்களுக்குள்ள தந்து எங்களை சுத்திகரிங்க, எங்கள் அந்தரங்கங்களை சுத்திகரிங்க தேவனே. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எழுதப்பட்டவைகளின்படியே நியாய தீர்ப்பு. உங்க புஸ்தகத்தில் எங்களை பற்றி என்ன ரெக்கார்டு இருக்கப்பா? எங்களுக்கு தெரியாது. எங்க வார்த்தைகள், எங்கள் கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பெயர் இருப்பது விசுவாசித்து மிகவும் மகிழ்கிறோம். ஆனா அதை கூட கிறுக்கி போடுவேன் என்றும் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறீர். ஆகவே நாங்கள் தகுதியாய் வாழ, தொடர்ந்து அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட, பெற்ற ரட்சிப்பை காத்துக்கொள்ள கர்த்தரங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். நாங்கள் வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னால நிக்கிற கூட்டமாய் அல்ல, இயேசுவின் வருகையில் ஆகாயத்தில் நீர் வரும் பொழுது, எக்காலம் துணிக்கும் பொழுது ஆகாயத்தில் வந்து உங்களை சந்திக்கிறவர்களாய் எங்கள் எல்லாரையும் மாற்றும். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லாருக்குள்ளும் கிரியை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட எல்லா மக்களுக்குள்ளும் கிரியை செய்யுங்க. நாங்கள் எல்லாரும் ஆகாயத்தில் வரும் இயேசுவை சந்திக்கும். ஹல்லேலூயா. அந்த முதற் பலன் உயிர்த்தெழுதலிலே எழும்ப வேண்டும், எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஓ லபா காத்திரா ஷனமௌதல் அந்தரகா. நியாய தீர்ப்பின் நாள் வருகின்றபடியினா பரிசுத்த ஆவியை பெறாத ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஜப நேரம் பரிசுத்த ஆவியை தரும்படி ஜபிக்கிறோம். சத்தியங்களை வைக்கும்படி ஜபிக்கிறோம். உள்ளங்களிலே வாழ்க்கைகள் திருந்தும்படி ஜபிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடோ,
மானிடரை மீட்க மாட்டீரோ இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடோ. மானிடரை மீட்க மாட்டீரோ எங்கள் தேவனே, நீர் பெரியவர் பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீ நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர் நம்பி மாண்டிடோ. மானிடரை மீட்க மாட்டீரோ மாயலோகம் நம்பி மாண்டிடோ. மானிடரை மீட்க மாட்டீரோ வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே எங்கள் தேவனே, நீர் பெரியவர் பெரியவர் தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனே, நீர் நல்லவர் நல்லவர் தேவனே, நீர் வல்லவர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுமே உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ. வல்லாவி மாறி ஊற்றுமே வாக்கை நம்பி தேவனுடைய வாக்கு தத்தம், பிதாவின் வாக்கு தத்தம், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நீங்க நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது பூமியின் கடைசி முறைந்த எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி இதோ பரிசுத்த ஆவியினாலங்களை நிரப்போ, பரிசுத்த ஆவியினாலங்களை நிரப்போ, பரிசுத்த ஆவியினால் அவர் இதுவரை நிரப்பப்படாத பிள்ளைகளை இந்த சுபவேளையில் நிரப்போ. இந்த சுபவேளையில் அதிவாசியின் வரத்தோடு ஆவியின் வரங்களோடு கிருபைகளோடு வல்லமையாய் வல்லமையாய் மகிமையாய் உங்கள் ஆவியினால் ஒரு பிள்ளைகளை நிரப்போ. தாகத்தோடு வாஞ்சையோடு இந்த ஜபத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்போது பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்புவீராக. வாக்கு தத்தத்தை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி போல ஊற்றம், மா மழை போல ஊற்றம், ஊற்றம் ஊற்றம் மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டீரோ.
இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடோ, மானிடரை மீட்க மாட்டிரோ. இந்த மாயலோகம் அப்பா, இந்த மாய லோகத்தை, மாயையான லோகத்தை நம்பி மாண்டு போகிற ஜனத்தை நினைச்சருளும் ஐயா. உலகம் முழுவதும் இந்த தலைமுறையில் வாழ்கின்ற எல்லாரையும் உங்க பாதத்திலே கொண்டு வருகிறோம். ஒருவனும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சித்தமாய் இருக்கிறேன். தகப்பனே இறங்கும் ஐயா, ஒவ்வொரு மனிதர்களும் மீட்கப்படத்தக்கதாக. என் தகப்பனே, ஒரு ரட்சிப்பின் கிரியை மக்கள் மனம் திரும்புவதற்கேற்றதான ஒரு தேவ கிரியை எல்லா உள்ளங்களிலும் உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் அது வெளிப்படும்படி செபிக்கிறோம். எல்லா மனுஷரையும் ரட்சிக்கத்தக்கதாக தேவ கிருபை பிரசன்னமாகட்டும். தகப்பனே, இந்த தேவ கோபத்தின் நாட்களில் நினிவேயின் மக்களை போல் மக்கள் உமது பாதத்தில் விழத்தக்கதாக, தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தும்படியா எல்லா மனிதர்களுக்கும் கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க ராஜா. இந்த காலத்தில் இந்த சூழ்நிலைகள் கூட அநேக மக்கள் ஆத்ம ரட்சிப்பை பெறுவதற்கு இந்த வேளையில் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற நியாயாசனங்களுக்காக, நியாயாதிபதிகளுக்காக ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இவ்வளவு பெரிய நீதி உள்ள நியாயாதிபதியுடைய பூமியிலே வாழ்கிறவர்கள், அவர் கொடுத்த நியாயாசனத்தில் உட்காருகிறவர்கள் தேவனுக்கு பயந்து நீதி செய்யணும். வேற எந்த காரியத்துக்காக நீதி புரட்டப்படக்கூடாது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிரயோஜனம் உள்ளவை என்பதை விசுவாசித்து எல்லாரும் ஜெபிக்கணும். அன்பு பிதாவே, இந்தியாவின் நியாயாசனங்களுக்காய் ஜெபிக்கிறோம், உலக நாடுகளில் இருக்கிற நியாயாசனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கீழே கோர்ட்ல இருந்து மேல கோர்ட்டுகள் வரைக்கும் எல்லா கோர்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், எல்லா ஜட்ஜஸ்க்காக ஜெபிக்கிறோம், எல்லா அட்வொகேட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், அங்குள்ள எல்லா ஆபீசர்ஸுக்காக, எல்லா பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதித்துறையின் மேல் என் ஆண்டவுடைய கரம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பயந்து எல்லாரும் நீதியாய் செயல்பட, மக்களுக்கு நீதியை கொடுக்க, வேற எந்த காரியமும் நீதியை புரட்டாதபடி தேவனுடைய கரம் கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் நீட்டப்படும்படி ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா! நியாய ஸ்தலங்களிலே நீதி கிடைக்கத்தக்கதாய், நியாயாசனத்துக்கு முன்பதாக நீதி மேன்மை பாராட்டத்தக்கதாய், என் தகப்பன் கிரியை செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எத்தனையோ மக்கள் தங்களுக்கு நீதி கிடைக்காம வேதனையோடு இருக்கிறாங்கப்பா. தங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மை வந்து சேராம அதுல ஒரு நீதி கிடைக்காம காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அவங்களெல்லாம் இந்த வேலையில கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பு விஷயத்துல ஒரு நீதி கிடைக்காதா என்று காத்திருக்கிறார்கள். ஒரு பணி இடமாற்ற விஷயத்துல எனக்கு ஒரு நீதி கிடைக்காதா, வருடங்கள் ஆகிறது என்று காத்திருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. என் தேவனே, எங்கே நீதி தடைபட்டு நிற்கிறதோ அங்கே நீதி சம்பந்தப்பட்டவர்களுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். அமேன். தங்கள் பொருட்களை இழந்து, தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து ஒரு நீதி கிடைக்குமா, வாழ வழி திறக்குமா என்று காத்திருக்கிறவருடைய பிள்ளைகளை நினைத்தருளும் அப்பா. அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாசலை திறந்து நீதியை விளங்க செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஓ தேவனே, வேற எந்த காரியத்திலே எனக்கும் அயலானுக்குரிய காரியத்தில் எனக்கு நீதி செய்வாருண்டோ என்று வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சகோதரங்களுக்குள்ளே நீதி செய்யும்படி ஜெபிக்கிறோம், அந்நியர்களுக்குள்ளே நீதி செய்யும்படி ஜெபிக்கிறோம். சர்வலோகத்தின் நியாயாதிபதியே, சர்வலோகத்தின் நியாயாதிபதியே, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனே, இஸ்ரவேலின் நியாயாதிபதியே, நீதி உள்ள நியாயாதிபதியே, வரப்போகிற நியாயாதிபதியே,
நீங்க ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்யும்படி கெஞ்சுகிறோம் கர்த்தாவே, கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஓ, இந்த நெருக்கடி சூழ்நிலைகளின் நடுவில் கூட நியாயம் செய்கிற என் நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் உம்முடைய நியாயத்தின் கிரியைகளையும் செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நியாயத்துக்கு முன்பாக, நியாயாசனத்துக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு கிருபை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம், கிருபை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இறங்க, ஹல்லேலூயா. உங்க வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் எல்லாரும் சேர்ந்து இந்த கொள்ளை நோய் நிறுத்தப்படணுமே. மறுபடியும் லாக்டவுன் டேஸ் நீட்டிக்கப்பட்டு விட்டது. அநேகருக்குள் மிகுந்த சோர்வு. ஆனாலும் நம்முடைய தேவன் நேற்றும் என்றும் என்று மாறாதவராக நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வீடுகளுக்குள் உலாவுகிற கர்த்தராக இருக்கிறார். உன் பாளையத்தில் உலாவுவேன் என்று சொன்னார். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே உலாவுகிற, உள்ளத்தை நிரப்பி தங்கி இருக்கிற பரிசுத்தாவியானவன் நம்மோடு இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். தேவ வசனங்கள் நம்முடைய கைகளிலே இருக்கிறது. வாசிக்க வாசிக்க புது பலன். ஹல்லேலூயா. வீட்டுக்குள்ளே துதிக்க துதிக்க புது பலன். பாட பாட சந்தோஷம். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. ஓ ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்கள் அன்பு பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த அடைக்கப்பட்ட நாட்கள் இன்னும் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றன. என் ஆண்டவர் இயேசு ஸ்பெஷலா ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் ரொம்ப சோர்வுக்குள்ள இருக்கிற வேளை. இயேசுவே, நீங்க சொப்பனங்கள் மூலம், தரிசனங்கள் மூலம், வேத வசன வெளிப்பாடுகள் மூலம் நல்ல கிரியைகளை ஒவ்வொரு உள்ளத்திலும் செய்யப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் அன்பு பெருகட்டும் ஆண்டவரே, புரிந்து கொள்ளுதல் பெருகட்டும் ஆண்டவரே, நல்ல உறவு மெயின்டைன் ஆகட்டும், நல்ல வார்த்தை பரிமாற்றங்கள் இருக்கட்டும். உண்மையிலே ஒரு மனம் நிறைந்த சந்தோஷமான ஒரு நிலை தேவ பிள்ளையுடைய கூடாரங்களுக்குள் உண்டாகட்டும். உங்களுடைய கூடாரம் சந்தோஷத்தோடு இருக்க காண்பீர்னு வசனத்தில் சொல்லி இருக்கிறது மாதிரி, சமாதானத்தோடு இருக்கும் என்று சொன்னது மாதிரி, ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அங்கே உண்டுன்னு சொன்னது மாதிரி, அந்த நல்ல அனுபவங்கள் வரட்டும். நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின என்ற வசனத்தின்படி வசனம் சந்தோஷமாய் மாறட்டும், வசனம் சங்கீதமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் சந்திங்க. சிறு பிள்ளைகள் மிக சோர்ந்திருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும், ஆசீர்வதியும் தகப்பனே. நல்ல கிரியேட்டிவா பிரயோஜனமா காரியங்களை செய்ய அதிக உற்சாகத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. வாலிபர்கள் அன்றுவரே, துடுக்கான வாலிபர்கள் அப்படியே அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் துடிக்கிறது அப்பா. அவர்களுக்கு இறங்கும், அவர்களை நினைத்தவர்கள் அவர்களை பலப்படுத்தும். இந்த வாலிப தம்பிமார், வாலிப தங்கச்சிமார், பிள்ளைகள் எல்லாம் வேத வசனத்தை வாசிக்கிற ஆர்வத்தை கொடுங்க ராஜா. வீட்டில இருந்து இந்த நாட்களை பிரயோஜனமாய் செலவு பண்ணக்கூடிய நல்ல காரியங்களை கொடுங்கப்பா. நல்ல பணிவிடைகளை செய்து கலைகளை கற்றுக்கொள்ள, திறமைகளை வளர்த்துக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலா என் இயேசுவோடு அதிகம் பழகும்படி, வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற, வாழ்க்கை ஜெயமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவை இந்த வாலிப நாட்களில் ஆத்ம நண்பராக, ஆத்ம சிநேகிதராக, ஆத்ம மனவாளனாக கொள்ளும்படி ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உதவி செய்யுங்க. தங்கள் ரகசியங்கள் எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எங்கள் வாலிபருடைய உள்ளத்தில் மறைந்திருக்கிறதெல்லாம் இயேசுவிடத்தில் வெளிப்படுத்தப்படக்கூடிய ஜப வாழ்க்கை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. தனிமையில் இயேசுவோடு அந்த இனிமையை பெற்றுக்கொள்ள அவர்களை வழி நடத்தும். குடும்பங்களை ஆசீர்வதியும், கணவன் மனைவிக்குள் நல்ல புரிந்து கொள்ளுதலும்,
நல்ல ஐக்கியம் உண்டாகட்டும். இந்த நாட்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருந்தது என்று அநேகர் சொல்லக்கூடிய அளவிலே குடும்பங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கட்டி எழுப்புங்க ராஜா. இயேசுவே இறங்கும், முதியோர்களை பலப்படுத்தும், முதியோர்களை பலப்படுத்தும், உள்ளத்துல சந்தோஷத்தை தாரும், விடுதலையும் பலனும் உண்டாகட்டும். சரீரங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் நினைக்கிறோம், எல்லாருக்கும் சரீர சுகம் தாங்க, பலன் தாங்க, பொல்லாத நோய்கள் எதுவும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க, இந்த கொள்ளை நோய் ஒருவரையும் தொட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. தகப்பனே கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம். சாப்பாடு சரியாய் கிடைக்கலையே, எத்தனை நாள் இப்படியே சாப்பிடுறது என்று வேதனையோடு இருக்கிறவள் உண்டு. அது கூட கிடைக்காம இன்னும் வேதனையோடு பசியோடு வாழுகிற மக்கள் எல்லாரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, எலியாவின் தேவனே, போஷிக்கிறவரே, நீர் அற்புதம் செய்யும். ஒன்றுமில்லாத இடத்துல காகத்தை கொண்டு போஷித்த தேவன், தேவ தூதனை கொண்டு போஷித்த தேவன், கிரியை செய்ய நீர் வல்லவ, நீர் வல்லவ, நீர் வல்லவ. ஆண்டவரே, பானையிலே மாவு குறையாம, எண்ணெய் குறையாம அப்படியும் நடத்த கர்த்தர் வல்லவர். இருக்கிற கொஞ்சத்தை ஆசீர்வதித்து அது குறையாமல் இந்த அடைக்கப்பட்ட நாளெல்லாம் எங்களுக்கு தர நீங்க வல்லவரா இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளை எப்படி போஷிக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்க உங்களால முடியும். இருக்கிறதை குறையாம வற்றாம பாதுகாத்து தர உங்களால முடியும். என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். நாங்க விசுவாசத்துல தளர்ந்து போகாதபடி இந்த காலத்துல எங்கள் ஆகாரத்துக்காக, எங்கள் அடிப்படை தேவைகளுக்காக, எங்கள் சகல நன்மைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை சரியாய் விசுவாசிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. எல்லா பெரியவங்களுக்கு தாங்க, எல்லா வாலிபர்களுக்கு தாங்க, எல்லா பிள்ளைங்களுக்கு தாங்க. எல்லாருக்குள்ளுமே இந்த விசுவாசம் எழும்பட்டும். இல்லையே என்ற ஒரு வேதனை வரக்கூடாது. இயேசு தருவார் என்ற விசுவாசம் எழும்பட்டப்பா. இருக்கிறதுல பிள்ளைகள் திருப்தி அடையட்டப்பா, பெரியவங்க திருப்தி அடையட்டப்பா. தகப்பனே நிச்சயமாய் வழி நடத்த வல்லவர். எந்த பஞ்சகாலத்தில் எங்களை கைவிடாத தெய்வம், எந்த நெருக்கடியிலும் எங்களை பாதுகாக்கிற தேவன், என் இயேசு, என் இயேசு ஒவ்வொருவரையும் காத்தருளும். ஆண்டவரே, மருத்துவ பணியில் இருக்கிறவர்களை நினைக்கிறோம், பலவிதமான பணிகளுக்காக டெய்லி இரவும் பகலும் உழைக்கிறவர்களை நினைக்கிறோம். எல்லாருக்கும் இறங்குங்கப்பா, ஒருவருக்கும் இந்த கொள்ளை நோய் தொற்றிவிடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய சரீரங்களுக்கு பலனை கொடுங்க. சரியான தூக்கம் இல்லை, சரியான ஆகாரம் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். தகப்பனே அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை பலப்படுத்துங்க என்று ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடந்து, தாய் கூட இல்லை, தகப்பன் கூட இல்லை, எவ்வளவோ ஒரு வெறுமை தனிமை அனுபவித்து கஷ்டப்படுகிற ஒரு கூட்டம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் அப்பா. இயேசுவேத பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ராஜா. எல்லார் மேலும் கிருபை. கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், புலம்பெயர்ந்து வந்த இடத்துல சிக்கிக் கொண்டவர்கள், எத்தனையோ பேருக்கு பல வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துயரங்கள், கிருபையாய் கண்ணோக்கி பார்த்து இறக்கம் செய்யும். ஆண்டவரே, கவர்மெண்ட் இவ்வளவு நாட்கள் நீட்டித்திருந்தாலும் சீக்கிரமாக இந்த கொள்ளை நோய் அகன்று, சீக்கிரமாக இந்த அடைக்கப்பட்ட அனுபவங்களும் மாறிப்போக என் தகப்பன் கிருபை செய்யுங்க. இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் இறங்கி இந்த கொள்ளை நோயை நிறுத்தி தரும்படி உங்க பாதத்தில் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். கிருபை கூர்ந்து இயேசு வெளிப்படும், இயேசு வெளிப்படுங்க, இயேசு வெளிப்படுங்க, சுகம் கொடுங்க, ஆத்ம ரட்சிப்பை கொடுங்க. எங்கள் ராஜாவே, உங்க வல்லமையான கிரியை நடப்பீங்க என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். தேவ ஜனங்களை சிறைகளால் மூடி மறைத்து காத்துக்கொள். பொல்லாப்புனக்கு நேரிடா, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படியே காத்தருளும் என்று ஜெபிக்கிறோம். சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது நாதா, இன்னும் திறக்க முடியாதே, சீக்கிரமாய் திறந்து தாங்கப்பா, சீக்கிரமாய் திறந்து தாங்க.
உங்க வல்லமை உள்ள கரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க, அநேகருக்கு பிரயோஜனப்பட உதவி செய்யுங்க. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த தலைமுறையில் உலகத்தில் நம்மோடு வாழுகிற அனைத்து மனிதர்களோடும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்கள் கூடாரங்களில் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.